அந்த 200 கோடியில் அமர் பிரசாத் ரெட்டிக்கு எத்தனை, அண்ணாமலைக்கு எவ்வளோ கோடின்றது நமக்கு தெரியாது. உலகத்தில் எங்கேயாவது தேடப்படும் குற்றவாளியை கட்சி நிர்வாகியாக நியமிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புருஷனுக்கு தெரியாமல் போடுறது, நகை அடகு வச்சு பணத்தை போடுறது, நீ போய் போட்டிங்கன்னா உங்களை யார் காப்பாற்றுறது? எனக்கு இவர்கள் மீது துளியும் சிம்பத்தி இல்லை. வீட்டுக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம நகை அடகு வச்சு பணத்தை போட்டாங்க, அவங்களாம் என்ன பாவமா? எனக்கெல்லாம் அவங்க பேர்ல சிம்பத்தி வராது அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள இவன் பேசுறான். பாதிக்கப்பட்டவங்க கையில மட்டும் இந்த சரக்கு சங்கர் கிடைச்சானா மூஞ்ச பேத்து அமைச்சிருவாங்க. இந்த விஷயத்த முதல்ல பேச ஆரம்பிச்ச இந்த வந்து டுபாக்கூர் சங்கர் வந்து ஏன் பேசாம போனானா, ஆதன்ல வேலை பார்த்தாப்ல பூம்பு மட்டுக்கார மாதேஷ் ஜி பூம்பாய், மாதேஷ் தான் பெரம்பூர்ல போய் 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த விஷயத்தை பேசாம இருக்கிறதுக்காக. ஆனா சொல்றேன் பேத, நீங்க எல்லாம் உண்மையாலுமே பொழைக்க தெரியாத பையன் தான் சொல்லுவேன். முதல் பேட்டியே உங்ககிட்டதான், உங்களைய வச்சு 20 லட்சம் ரூபாய் போட்டு போயிட்டா சரக்கு சங்கர். ஐ தமிழ் சேனலுடைய ஓனர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ராமமோகன் ராவ். அந்த ஜீவன் கிட்ட இப்ப ஒரு ஜீவன் போய் சேர்ந்திருக்கான், அந்த ஜீவன் தான் டுபாக்கூர் சங்கர். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளமா? ஏண்டாலே ஊழல் பண்ண ஆபீஸ்ல போய் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீ ஊழலை பத்தி பேசலாமா அப்படின்னு மக்கள் காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? இதே சவுக்கு சங்கர் தான் சொல்லியிருக்கான், கருப்பு பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு சேனல் தான் ஜே நியூஸ். ஆனா இன்னைக்கு அந்த ஜே நியூஸ்க்கும் இந்த ஐத்தமிழுக்கும் மாத்தி மாத்தி இங்க 4 லட்சம் அங்க 3 லட்சம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ ஊழலை பத்தி பேசலாமாடா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. இந்த ஆருத்ரா வந்து மக்கள் கிட்ட ஆட்டையை போட்ட பணத்தை அந்த ஹரிஷ் என்ன பண்ணிருக்கான், ஒரு பாட்டை கொண்டு போய் அந்த ஆதன் சேனலுடைய தமிழ் ஹெட்டான சக்தி சரவணன் கொடுத்துருக்கான். எதுக்குன்னா அந்த சக்தி சரவணன் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு பணத்தை ட்ரேட் பண்ணி பெருக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆருத்ராவில் ஆட்டையை போட்ட பணத்துல இந்த ஆதன் சேனலான சக்தி சரவணனுக்கும் பங்கு இருக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அந்த சிபிஐயும் அமலாக்கத்துறையும் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரும். இந்த அமலாக்கத்துறை இப்ப என்ன புடுங்க போனிச்சா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. அப்ப இந்த பணம் வந்து ரெட்டி வாங்கியிருக்கான், அமர் பிரசாத் ரெட்டி வாங்கியிருக்கான். அவன் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு டெல்லியில ஆஃப் பண்றான். யார் மூலமா இது நடக்குது? வேற யார் பிரதர்? அண்ணாமலை பிஎல் சந்தோஷ். அண்ணாமலை கர்நாடகாவில காரி துப்புறாங்க பிரதர், ஏன்டா அந்த பக்கத்து வர? ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப கேவலமா தோப்போம், நீ இந்த பக்கத்து வந்தா ரொம்ப கேவலமா தோப்போம்னு சொல்லிட்டு பாஜக காரங்களே அண்ணாமலையை வந்து சகிச்சுக்கிறாங்க. என்கிட்ட போன் பண்ணி பேசினா இந்த இதுல ஈடுபட்ட சரக்கு சங்கர்ல இருந்து அமர் பிரசாத் ரெட்டில இருந்து அண்ணாமலையில இருந்து இந்த ஆதன் சேனலுடைய ஹெட்டான சக்தி சரவணில இருந்து அந்த பணம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது இன்று மதன் ரவிச்சந்திரன் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை ஆடியோக்களை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இன்று சவுக்கு சங்கரனுடைய ஒரு 57 லட்சம் ஊழலை பற்றி, அவர் நடத்திய பேரங்களை பற்றி, லஞ்சத்தை பற்றி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ குறித்து தான் என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட. இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மதன் ரவிச்சந்திரன் வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து, சவுக்கு சங்கர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து உங்களுடைய பதில் என்ன? பார்த்தேன். அதுல சின்ன திருத்தம் என்னன்னா, சவுக்கு சங்கர் இல்ல பிரதர், சரக்கு சங்கர் அவன். இதை தான் நான் வந்து பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பெரிய டுபாக்கூருங்க, அவன் பெரிய ஃப்ராடுங்க, அவன் பெரிய 420ங்க. ஏங்க அவன் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவாங்க. ஏங்க அவன் இன்னைக்கு வந்து ரோட்ல ஒருத்தன் வந்து கட்டிங்காக, அதாவது கட்டிங் இருக்குல்ல சாராயம் கட்டிங்காக, கோட்டருக்காக என்னென்னலாம் பேசி வாங்கி அதை வந்து எப்படிலாம் வந்து வாந்தி எடுத்து பேசுவானுங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இவன் நான் சொல்லியிருக்கேங்க. ஏங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து இவரு மதன் ரவிச்சந்திரன் போட்ட வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். அவர் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப அதுல வந்து உங்களுடைய பேரை கூட சொல்லியிருக்காரு அவரு. அது என்னன்னாக்க, இந்த வந்து இங்க சரக்கு சங்கர், டுபாக்கூர் சங்கர் வந்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் பொதுமக்கள் கிட்ட ஆட்டையை போட்ட ஆருத்ரா கம்பெனியை பத்தி முதன் முதல்ல உங்ககிட்ட தான் பேசினா, உங்களுக்கு தான் பேட்டி கொடுத்தான். ஆனா அதுக்கப்புறம் அவன் இப்ப வரைக்குமே பெருசா பேசல, வாய துறக்கல. அப்ப அதுக்கு வந்து பின்னாடி ஒரு பின்புல இருக்கணும், அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கணும்ல. அததான் அவர் வந்துங்க இவரு மதன் ரவிச்சந்திரன் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு வந்து பதில் நீங்களே பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி இந்த வந்து சரக்கு சங்கர் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து அந்த ஒரு வந்து முக்கியமான சிக்கல்ல, அதாவது முக்கியமான சிக்கல்னா ஏ கே விஸ்வநாதன் வந்து இந்த அதிமுகவுக்காக அன்னைக்கு இருந்தவங்களுடைய முக்கியமான ஆட்களுடைய அந்த அந்த இது போன்ல பேசுறத ஒட்டு கேட்கற, அதை வந்து ஒட்டு கேட்டு அதை வந்து இப்ப டேப் பண்ணி இவன்ட்ட கொடுத்து இவன் கொண்டு போய் இவனுமோ வந்து அதை வந்து டேப் பண்ணி எடுத்த மாதிரி மற்றவங்கள்ட்ட கொடுத்து பத்திரிகைகளுக்கு கொடுத்து
அந்த வந்து கேஸ்ல வந்து உள்ள போகும் பொழுது இவனுக்காக அவங்க அம்மாவுக்கு மாசம் மாசம் காசு கொடுத்துக்கிட்டு இவன் கூட வேலை பார்த்த ஒருத்தர் தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவருடைய சொந்தக்காரர் வந்து இந்த ஆருத்ரால பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்ப அவரை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல இந்த சரகு சங்கரை சந்திச்சு, ஐயா இந்த மாதிரி எல்லாம் இந்த கம்பெனி மக்கள் கிட்ட ஆட்டையை போட்டிருக்காங்க, ஏமாத்தி இருக்காங்க, நிறைய பேர் இன்னைக்கு நடுத்தருள்ள நிக்கிறோம், இதற்கு ஒரு தீர்வு வேணும், இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, இதை பத்தி வெளியே வரமாட்டேங்குது, நீங்க தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து வாய அதாவது வாய வச்சு நல்லா பேசுவீங்களே, அப்ப இந்த விஷயத்த உங்க வாய வச்சு நல்லா பேசுங்க, இஷ்யூ ஆகுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில அந்த வந்து ஃபைல் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் அந்த மிஸ்டர் டுபாகூர் சங்கர் வந்து உங்ககிட்ட நீங்க முன்னாடி வேலை பார்த்த சேனல்ல உங்ககிட்ட வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் எப்பனா இந்த ஜி ஆர் சாமிநாதன் விஷயத்துல தப்பு தப்பா பேசி ஜெயிலுக்கு போயிட்டு, அதாவது ஜெயிலுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி, அப்புறம் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பி எல் சந்தோஷம் சந்திச்சு அண்ணாமலையை சந்திச்சு அவனுங்க கிட்ட புது பொட்டியடி பையனா சேர்ந்து, அதாவது புது அடிமையாக சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த வந்து டுபாகூர் சங்கர் வந்து வேற மாதிரி போனதுனால இந்த ஆறுதுரா பத்தி பேசல. இன்னைக்கு வந்து நம்ம உட்படவே இன்னைக்கு இந்த ஆறுதுரா பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லயே இந்த ஜெயில ஹரீஷ்க்கு வந்து கொடுத்த வாக்கு மூலங்களை அவன் வந்து உள்ள என்னென்னலாம் பேசினா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கிற உட்பட நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். ஆனா இந்த விஷயத்த முதல்ல பேச ஆரம்பிச்ச இந்த வந்து டுபாகூர் சங்கர் வந்து ஏன் பேசாம போனானா காசுதான். அதுக்கு கூட வந்து பதில் சொல்லியிருக்காப்புல இந்த இவா இருக்கல்ல அந்த ஆதன்ல வேலை பார்த்தாப்புல பூம்பு மட்டுக்கார மாதேஷ் ஜீபும்பாய், அந்த வந்து ஜீபும்பாய் மாதேஷ் தான் பெரம்பூர்ல போய் 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த விஷயத்தை பேசாம இருக்கிறதுக்காக. ஆனா சொல்றேன் நீங்க எல்லாம் உண்மையாலுமே பொழைக்க தெரியாத பையன் தான் சொல்லுவேன். முதல் பேட்டியே உங்ககிட்ட தான், உங்களைய வச்சு 20 லட்சம் ரூபாய் போட்டு போயிட்டான் சரக்கு சங்கர், அவனை வச்சு இந்த மாதேஷ் போன்ற இந்த வந்து உப பத்திரிகையாளர்ங்கிற வந்து பேர்ல சுத்திட்டு இருக்கக்கூடியவனுங்களும் இது வரைக்கும் வந்து பணத்தை போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த சவுக்கு கூட வேலை பார்த்தாருல முன்னாள் ஊழியர், அவர் ஒரு விஷயம் ஒண்ணு வந்து பதர் சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி இந்த 2002-2001 சமயத்துல ஒரு முக்கியமான அரசியல்வாதியோட வீட்டுக்கு வந்து பிறர் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு போயிருக்காங்க. அப்ப நம்மால் இருக்கான இவன் தாங்க டுபாகூர், டுபாகூர் சங்கர் வந்து போனை போட்டு அண்ணே உங்க வீட்டுக்கு தானே நாங்க வர ரைடு வரோம், நீங்க பார்த்து உஷாரா இருந்துக்கீங்கண்ணே அப்படின்னு முன்கூட்டிய தகவலை கொடுத்து இவளை காப்பாத்தி விட்டுருக்க, அதுக்கு பணம் வாங்கியிருக்கான். இவெல்லாம் ஊழலை பத்தி பேசவே கூடாது. அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றாப்ல சவுக்கு சங்கரனுடைய ஆபீஸ் எது அப்படின்னா ரெண்டு ஆபீஸாம். ஒரு ஆபீஸ் வந்து ஐ தமிழ் சேனல்னு ஒரு வந்து சேனல் இருக்கு, அடுத்தது இன்னொரு ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஜே நியூஸ்னு ஒரு சேனல் இருக்கு. இது ரெண்டும் தான் வந்து டுபாகூர் சங்கரோட ஆபீஸ். இந்த ஐ தமிழ் சேனலுடைய வந்து ஓனர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வேலை பார்த்தவனே 10,000 கோடி ரூபாய் எங்கள்கிட்ட சொத்து இருக்கீங்க, ஏமாத்தி தாங்க சம்பாதிச்சாருன்னு வாக்கு மூலமே கொடுத்தான். அவர் பேரை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் பேர் தான் வந்து மிஸ்டர் ராம்மோகன் ராவ். அவரு வந்து அடிச்ச ஊழல் கொள்ளையை பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்ப அந்த ஜீவன் வந்து நம்மளுடைய வந்து தமிழ்நாட்டுல ஒரு வந்து ஜீவன் இருக்குல்ல, பேர் என்னது, ரெட்டி, ரெட்டி மாடு, ரெட்டி மாடுக்கு வந்து அரசியல் ஆலோசகரா இருக்கிற அளவுக்கு வந்து கீழே வந்துருச்சு. அந்த ஜீவன் கிட்ட இப்ப ஒரு ஜீவன் போய் சேர்ந்திருக்கான். அந்த ஜீவன் தான் டுபாகூர் சங்கரா. மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளமா ஏண்டாலு, ஊழல் பண்ண ஆபீஸ்ல போய் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீ ஊழலை பத்தி பேசலாமா அப்படின்னு மக்கள் காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? ஒண்ணு. அடுத்தது இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா ஜே நியூஸ். ஜே நியூஸ் நடத்துறது சி வி சண்முகமும் வேலுமணியும். இந்த வேலுமணி கிட்ட இருந்தும் சி வி சண்முகத்திட்ட இருந்தும் இவனுங்க அடிச்ச கொள்ளைய பத்தி, இவனுங்க பண்ணின ஊழலை பத்தி திமுக தரப்புல எவனு பேசிடக்கூடாது, வாய திறந்துடக்கூடாது, மூச்சு விட்டுறக்கூடாது. அப்படி ஒருத்த விட்டுட்டானா அவன், அதாவது அவனை பத்தின விஷயங்களை ஃபேக் ஆகாது இல்ல ஏதாவது இல்லாதையும் பொல்லாதையும் கிரியேட் பண்ணி வாழ்ந்து எடுக்கணும். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில இவனுங்களுக்கு பி எல் சந்தோஷிக்கிட்ட ஒரு நல்ல பாலமா இருக்கணும். ஏன்னா அண்ணாமலையை நம்ப முடியாது, அண்ணாமலை நம்மளை எப்படி வந்து கவுத்து விட்டுருவான். அதனால நமக்கு டெல்லியில ஒரு நல்ல பாலம் வேணும்னு சொல்லிட்டு வேலுமணிக்காகவும் இந்த வந்து தண்ணியை போட்டு உலர்றதுதான் வேலையே சி வி சண்முகத்துக்கு. நான் பல பேட்டியை பார்த்திருக்கேன், புல் போதையை போட்டு சின்ன பார்த்தா இப்ப ஐயோ எடுப்பாடி பார்த்தா இவன் ஒரு ஆளு, இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்டே மாசம் 3.5 லட்சம் ரூபாய் நீ தான் வாங்கியிருக்க. இதே சவுக்கு சங்கர் தான் சொல்லியிருக்கான், சரக்கு சங்கர் தான் சொல்லியிருக்கான். இந்த ஜே நியூஸ் வந்து பிளாக் மணிலேயே
அதாவது கருப்பு மன, அதாவது கருப்பு பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு சேனல் தான் ஜே நியூஸ் அப்படி சொன்னா. ஆனா இன்னைக்கு அந்த ஜே நியூஸ்க்கும் இந்த ஐத்தமிழுக்கும் மாத்தி மாத்தி பேட்டி அது இது, இங்க 4 லட்சம் அங்க 3.5 லட்சம், இது ஒரு சின்ன இந்த அமௌண்ட் ஒரு வந்து சின்ன அமௌண்ட் தான். இப்படி நீ வந்து ஊழல் பண்ணின, ஊழல் அதாவது ஊழல்லையே மிதக்குன, ஊழல்லையே வாழ்ந்த, ஊழல்லையே சம்பாதிச்ச, ஊழலே சேனல் நடத்துறவனுக்கிட்ட போய் நீ சவகாசம் வச்சுக்கிட்டு அவனுங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சோறு தின்னுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ ஊழலை பத்தி பேசலாமாடா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. இதான் மதன் ரவிச்சந்திரனும் கேட்டிருந்தாரு. இப்ப இதுல ஆதம் தமிழ் சக்தி சரவணன் இந்த டிஜிட்டல் ஹெட் அவருக்கு வந்து 30 லட்சம் வந்து போனதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் பிரதர், அது என்ன சொல்றாருன்னா, இந்த ஆதம் சேனல் வந்து வெறுமன சேனல் ஆபீஸ் மட்டும் நடத்தல, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டும் நடத்துறானுங்க. ஆம் பிரதர், பொதுவா ஒரு விஷயம் பிரதர், இந்த மாதிரி பணம் 1 லட்சம் ரூபாய் வாங்கினா 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு வந்து பதில் ஃபேக்கா பண்றானுங்களே, அவனுங்க சொல்ற பொய்யை என்னவா இருக்கும்னா, நாங்க ட்ரேட் பண்றோம், நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம், அதுல போட்டு பல மடங்கு பணத்தை பெருக்கி தான் கொடுக்குறோம் இப்படிதான் சொல்லுவானுங்க. எனக்கு வேண்டப்பட்ட என் சொந்தக்காரங்களே ஒரு வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஏமாந்து போனவங்களா இருக்காங்க, அவங்க கிட்டையும் இந்த மாதிரியான கதைகள் தான் சொல்லப்பட்டிருக்கும். இவ்வளவு ஏன் பிரதர் வெக்க கேடு, எங்க அம்மாவே வந்து பிரதர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க, என் பேர்ல கூட எங்க அம்மா வந்து பிரதர் பணம் போட்டிருக்காங்க, ஐ மீன் நான் போடல, என் பேர்ல கூட எங்க அம்மா போட்டிருக்காங்க. அது இதெல்லாம் பதினஞ்சுக்கோங்களா, சின்ன சின்ன தொகைகள் தான், ஒன்னும் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சொல்றேன் நான். இப்படி இந்த ஆருத்ரா வந்து மக்கள் கிட்ட ஆட்டையை போட்ட பணத்தை அந்த ஹரிஷ் என்ன பண்ணிருக்கான், ஒரு பாட்டை கொண்டு போய் நீங்க சொன்ன அந்த ஆதம் சேனலுடைய தமிழ் ஹெட்டான சக்தி சரவணன் கொடுத்துருக்கான். எதுக்குன்னா, அந்த சக்தி சரவனை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு பணத்தை ட்ரேட் பண்ணி பெருக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆருத்ராவில் ஆட்டையை போட்ட பணத்துல இந்த ஆதன் சேனலான சக்தி சரவணனுக்கும் பங்கு இருக்கு. ஆமா, அதுக்குதான் இவரு மதன் ரவிச்சந்திரன் வந்து சொல்றாப்புல, அந்த குறிப்பிட்ட 3 மாசத்துல அந்த சக்தி சரவணன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் போட்டிருக்கா, பணம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த வந்து டுபாகூர் சங்கர் மாதேஷுக்கு கொடுத்த மாதிரியே சக்தி சரவனுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வந்து பேசாம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பேருக்கு அங்கங்க லைட்டா வந்து ஒரு அதாவது ஊறுகாய தொட்டுக்கிற மாதிரி தொட்டுப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், இந்த ஆருத்ராவில பாதிக்கப்பட்டவங்க அந்த வந்து காம ஆலயம் பிஜேபியினுடைய ஹெட் ஆபீஸ் அந்த காம ஆலயத்துக்கு முன்னாடி நின்று கூக்குரல் இட்டாங்க, போராட்டம் செஞ்சாங்க, நீங்க எல்லாம் போயிருந்தீங்க, அதுக்கு பக்கத்து ஆபீஸ் தானே இந்த சேனல் ஆபீஸ், ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருப்பானா, ஏன் போடல, அப்ப பணம் வாங்கியிருக்கான் அதனால போடலங்கிறதுதான் ஒரு சின்ன விஷயம். இந்த சரக்கு சங்கர் வந்து முன்ன வார்த்தைக்கு வார்த்தை மலமாடு ஆட்டுக்குட்டி பணம் அண்ணாமலைக்கு போயிருக்கு, பணம் வந்து ரெட்டிக்கு போயிருக்கு, அங்க போயிருக்குன்னு பேசினவன் இன்னைக்கு அந்த அண்ணாமலை தாங்க சூப்பர், எதிர்கட்சினா அண்ணாமலை மாதிரி தாங்க செயல்படணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இத மக்கள் தான் வந்து பதில் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இன்னொன்னு, யார் இதை பத்தி பேசினாலும் பேசாட்டியும் இந்த ஆருத்ராவில பணம் போட்ட எல்லா பயிலையும் தூக்கி உள்ள வச்சு பிதுக்கணும்னு சொல்லுவேன். இந்த சரக்கு சங்கர் உட்பட இந்த ஆதம் சேனல்ல இப்போ சிறையில வந்து ஹரிஷ் இருக்காரு. ஹரிஷ் வந்து இப்படி சவுக்கு சங்கருக்கு, அமர் பிரசாத் ரெட்டிக்கு, அண்ணாமலைக்கு இப்படி எல்லாம் பணம் கொடுத்த விவரங்களை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை மதன் சொல்றாரு. நீங்க இந்த ஆருத்ரா மேட்டர் குறித்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது தகவல் கிடைச்சதா? பிரதர், நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த அமர் பிரசாத் ரெட்டி மூலியமாகவோ இல்ல அமர் பிரசாத் ரெட்டிக்கோ 60 கோடி ரூபாய் பணம் போயிருக்கு பிரதர். எதுக்கு அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வந்து நோண்ட கூடாதுன்ட்டு. நான் சொல்றது பொய்யா இருந்தா, ஆமாங்க சத்யபிரபு சொல்றது பொய்யினே வச்சுக்கோங்க, இன்னைய வரைக்கும் அதாவது 2438 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கானுங்க, சும்மா கிடையாது, எல்லாம் இல்லாதப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி பிடுங்கிருக்கானுங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இந்த சிபிஐயும் இந்த அமலாக்கத்துறையும் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரும். நீங்களே பார்த்திருப்பீங்க, இது வந்து எல்லா ஸ்டேட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில் இருக்கக்கூடிய சிபிஐயும் அமலாக்கத்துறையும் வரும். இந்த அமலாக்கத்துறை இப்ப என்ன புடுங்க போனுச்சா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அப்ப இந்த பணம் வந்து ரெட்டி வாங்கியிருக்கான், அமர் பிரசாத் ரெட்டி வாங்கியிருக்கான், என்ன மாதிரியா இருப்பான் பாருங்க, என்ன கொஞ்சம் வெள்ளையா இருப்பான். அவன் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு டெல்லியில ஆஃப் பண்றான். இதுதான் இப்படி இப்படி
அண்ணாமலையை கர்நாடகாவில் காரி துப்புறாங்க பிரதர், ஏண்டா அந்த பக்கெட்டு வர, ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப கேவலமா தோப்போம், நீ இந்த பக்கெட்டு வந்தா ரொம்ப கேவலமா தோப்போம்னு சொல்லிட்டு பாஜக காரங்களே அண்ணாமலையை வந்து சகிச்சுக்கிறாங்க. என்கிட்ட போன் பண்ணி பேசினாங்க, இப்ப ஹரீஷ் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிருக்கிறாரு. தமிழ்நாடு காவல்துறை இந்த ஆருத்ரா வழக்குல சவுக்கு சங்கர் பேரை அமர் பிரசாத் ரெட்டி பேரெல்லாம் சேர்ப்பாங்களா? அடுத்த கட்டமா இதுல என்ன நடக்க இருக்கு? அதுதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. என்னடா உங்களுக்கு வந்து ஒருத்தனை குற்றவாளியா அறிவிச்ச பிறகு அவனை கொண்டு போய் கட்சியில சேர்க்கிறாங்க, அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 8-9 மாசம் பக்கமா அவனை தலைமுறைவா வந்து அப்ஸ்கேன்ல வச்சிருக்காங்க. அது எங்க வச்சிருந்தாங்கன்னு போலீஸுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில ஒரு பாஜகவினுடைய அதாவது நியமன எம்எல்ஏ இந்த ரெட்டிக்கு சொந்தக்காரனுடைய வந்து கட்டுப்பாட்டில் தான் வச்சிருந்திருக்காங்க. டெல்லியில இருந்து அதுக்கப்புறம் அங்கதான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட பணம் இன்னொன்னு ஹரிஷ் வாக்குமூலம் கொடுத்ததாலாம் வந்து சொல்றாங்க, வெளியே வருது, தகவல்கள் வருது. இந்த மாதிரி சரக்கு சங்கருக்கு எவ்வளவு கொடுத்தேன், ஆதனுக்கு எவ்வளவு கொடுத்தேன், அவனுக்கு எவ்வளவு கொடுத்தேன், இவனுக்கு எவ்வளவு கொடுத்தேன், அமர் பிரசாத் ரெட்டிக்கு எவ்வளவு கொடுத்தேன், அண்ணாமலைக்கு எவ்வளவு போனுச்சு, யார் யாருக்கு எந்தெந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்தேன், என்னென்ன வாங்கி கொடுத்தேன், என்னென்ன கார் கொடுத்தேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஆனா இதெல்லாம் தெரிந்தும் இன்னைய வரைக்கும் அவங்க பேர்ல ஒரு பேருக்கு கூட நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதாங்கிறது நமக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்டவன் ஒண்ணு அவங்கிட்ட பணம் மிதம்பிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு வந்து போடல. இந்த சவுக்கு சங்கர் சரக்கு சங்கர் பேசுறத நான் கேட்டேன் பிரதர், உண்மையாலுமே சொல்றேன், இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம நகையை அடகு வச்சு பணத்தை போட்டாங்க, அவங்கெல்லாம் என்ன பாவமா, எனக்கெல்லாம் அவங்க பேர்ல சிம்பத்தி வராது அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள இவன் பேசுறான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பிரதர், பாதிக்கப்பட்டவங்க கையில மட்டும் இந்த சரக்கு சங்கர் கிடைச்சானா மூஞ்ச பேத்து அமைச்சிருவாங்க, மூஞ்ச பேத்து அமைச்சிருவாங்க பிரதர். அது மக்களுடைய அதாவது இன்னும் சொல்ல போனா இல்லாதப்பட்ட மக்களுக்கு எவனாவது ஒருத்தர் நமக்கு வந்து நல்லது பண்ண மாட்டானா, நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா, நமக்கு வந்து விடியல் பிறந்துடாதாங்கிற ஒரு எண்ணம் ஏக்கம் இருக்கும். அதை இந்த மாதிரியான திருட்டு பேலுவோ வந்து பயன்படுத்திக்கிறானுங்க. அதுக்கு இவன் பாருங்க, இந்த கம்பெனிக்கு அதாவது இந்த பணம் ஆட்டையை போட்ட ஆருத்ராவுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றதுக்காக அவன் என்ன பண்றான், பாதிக்கப்பட்ட மக்களை ரொம்ப கேவலமா பேசுறான். இத மக்கள் தான் பாக்கணும். ஏங்க இந்த சரக்கு சங்கர் காசு கொடுத்தா எதை எப்படி வேணாலும் பேசுவான். இவன் இன்னைக்கு திமுகவை வந்து எடுத்து பேசுறான், திட்டுறான், ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான், நாளைக்கு அந்த பக்கமே கூட சேர்ந்துப்பான். காரணம் என்னன்னா காசுதான். அப்ப மக்கள் தான் வந்து இந்த மாதிரியான போலி ஆட்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். அதாவது இப்ப சி வி சண்முகம் வேலுமணி தப்பானவங்க, அப்ப அடுத்தது எடப்பாடி இதே வந்து பிரதர் ரெட் பிக்ஸ்ல ஃபெலிக்ஸ்ல உட்காந்து வந்து இவன் தான் பேசினான், எடப்பாடி வந்து அடிமை அது இதுன்னு பேசினான். இப்ப என்ன சொல்றான், ஆளுமை. இப்ப சி வி சண்முகம் வேலுமணிட்டு தான் காசு வருது, அதனால அங்க பேசுறது இல்ல. அடுத்தது ராமமோகன் ராவை பத்தி இதே வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட இதே வந்து இவன் சரக்கு சங்கர் தான் பேசியிருக்கான், எத்தனை இது பேசியிருப்பான், என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு அந்த ஆபீஸுக்கு டெய்லியும் போயிட்டு 4 லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு பேசுறான். அப்ப இப்படி இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு சரக்கு சங்கர் எதை பேசுறாலுமே அதை பெருசா எடுத்துக்காதீங்க. இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள்ங்கிற பேர்ல இந்த மாதிரியான விஷ கிருமிகளை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் ரவுடிசம் பண்ணி காசு பாக்குறது வந்து ஒரு விதமான மாஃபியானா, இந்த மாதிரி தப்பான நியூஸ நான் பரப்புவேன் பேசுவேன் சொல்லி காசு பாக்குறது ஒரு விதமான மாஃபியா. சோ அதுதான் விஷயம். ஒண்ணு இல்ல பிரதர், ஸ்டெர்லைட்ல அந்த ஸ்டெர்லைட் வந்து நடத்தக்கூடிய அந்த கம்பெனிக்கு ஆதரவா பணத்தை வாங்கிக்கிட்டு செத்து போனவங்களை சிறுமைப்படுத்தி பேசணும். அடுத்தது சுவாதி கொலை வழக்குல சம்பந்தமே படாத ராம்குமார் வந்து அநியாயமா செத்து போனப்ப போலீஸ் தரப்புல காசு வாங்கிட்டு ரொம்ப கேவலமா பேசினான். அடுத்தது ஸ்ரீமதினு ஒரு பாப்பா செத்து போன விஷயத்துல அந்த RSS ஸ்கூல்காரன்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் தப்பா பேசினான். அதை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்ப இந்த ஆருத்ராவில அவனுக்கு கிட்டே காசு வாங்கிக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களே தப்பா பேசுறான். இதுதான் இவனுடைய ஜேர்னலிசம், இதுதான் சரக்கு சங்கருடைய அந்த எண்ணம் கோட்பாடு கொள்கை. ஒன்லி மணி 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 மணி, பணம் மட்டும்தாங்க அவனுக்கு, மற்றபடி அவனுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன் நான். இன்னொன்னு, காவல்துறை தயவு செஞ்சு சொல்றேன், பொருளாதார குற்றப்பிரிவு கண்டிப்பா அமலாக்கத்துறை வந்து ஆருத்ராமல் நடவடிக்கை எடுக்காது. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா அந்த அமலாக்கத்துறை எந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த கட்சியான பாஜக கிட்ட இவனுக்கு பணம் கொடுத்துட்டானுங்க. தயவு செஞ்சு, உங்களை மக்கள் நம்பி இருக்காங்க. இன்னைக்கு 500,000 குடும்பம் இன்னைக்கு நடுத்துருல நிக்குது, ரத்த கண்ணீர் விடுறாங்க, சோர்த்திக்க முடியல. இது வரைக்கும் 20-க்கும் மேற்பட்டவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. பாவங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணல, சம்பாதிச்ச காசை நம்பி போட்டாங்க. அவங்க வந்து நம்பி போட்டது குத்தம் தான், அதுக்கு வட்டி கூட வேணாம்.
அவங்க இழந்த பணத்தையாவது மீட்டு தயவு செஞ்சு கொடுங்க. அதற்காகவாது இந்த இதுல ஈடுபட்ட சரக்கு சங்கர்ல இருந்து அமர் பிரசாத் ரெட்டில இருந்து அண்ணாமலையில இருந்து இந்த ஆதன் சேனலுடைய ஹெட்டான சக்தி சரவணில இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்த மாதேஷ்ல இருந்து இதுல என்ன ஈடுபட்ட, அதாவது இதுல என்ன தன்னைய பத்திரிகையாளர்களாக காமிச்சுக்கிட்டு ஈடுபட்ட இவனுங்க எல்லாத்து பேர்லயும் வழக்கு போடுங்க. தயவு செஞ்சு உள்ள வச்சு விசாரணை பண்ணி பிதுக்குங்க. அந்த பணத்தை மீட்டு மக்கள் கிட்ட கொடுங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வந்து மிக தாழ்ந்த கோரிக்கை. ஓகே, இவ்வளவு நேரம் ஊட் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துவிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.